ஓகே, இப்போ அந்த கொலுக்கு எடுத்து போடு. வாழ்க்கையில ஏதாவது உருப்படி எனக்கு செய்திருக்கியா? சரி வா, தனியா அடிப்போம்.
தலடி தூக்கலாம் போகுது. ரெண்டு தைனில் போடு இல்லை சரியா போ. ஞாபகம் இருக்கு அவன் 12th பிறந்த நாளுக்கு அப்பா தந்தது. இதுதான் பிரிட்டிஷ்காரன் 1870 முதல்ல சிலங்கால விட்ட வருஷம். இப்போ ஞாபகம் இருக்கு. வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத நாட்கள். இப்போ என்னப்ப எவ்வளவு கேவலமா ஒன்றுக்கும் பிரயோசனம் இல்லாம அப்போ இருந்திருந்தேன்டா இவ்வளோ கவலைப்பட்டிருப்பார். அவர் ஒரு வகையில் தற்கொலை செய்தது இவ்வளவோ நல்லது. இந்த காசுகளை மினுக்க ஒன்று பண்ணி 3 கிழமைக்கு முதல் எடுத்து வச்சனே காசில் தூசுபடுதே ஒழிய இந்த கை அதில் படையல. என்ன முதல் வேற எனக்கு எதுலையுமே பெருசு ஒரு ஈடுபாடு இல்லை. எனக்கு எனக்கு இப்போ எதுவுமே பிடிக்கல. ஓ எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு தான் இருக்கு.
கொலுக்கி எடுத்து போடுறா. ஓகே இந்த கைத்தி எடுத்து கொழு. என்னடா வச்சு பிணைஞ்சு வணிக்கிற கவுன்சில கட்டின கட்டையெல்லாம் மறந்து வணி அது கையில. ஏன் நீ பாடுகிற எழும் இதை விட்டு அவனுக்கு வேற வழி தெரியுதா? இந்த நேரத்திலேருந்து தப்பி போறதுக்கு இதை விட்டு வேற வழி இல்லை. எழும்பு எழும்பி கதறியில் இரு. நீ கைத கழுத்துல போடு 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 திரும்ப போடு. 5 நிமிஷம் பிந்தி இருந்தா என்ன செய்திருப்ப? திரும்பி போடு போடு திரும்ப கழுத்த கழுத்துல வைத்த போடு. ஹலோ காசு கிடைச்சிடுதா? உண்மையாவா? இவ்வளோத்து கிடைச்சிருக்கணுமே காசு. ஓகே தங்கச்சி, நான் அடித்து விசாரித்து பார்க்குறேன் நடந்தான்ட்டு. சரி ஓகே பா. காசு போட்டு அவங்களை சுற்றி போட்டாங்க. கதை சொல்லி பெரிய யோசனாவும் இல்லை. இந்த காசு கடைசி மட்டும் தங்கச்சி போய் சேரா. ஹலோ நான் ராம் கதைக்கிறேன். என் தங்கச்சிக்கு இன்னும் காசு கிடைக்க இல்லையா? என்ன நடந்தேன்னு தெரியுமா? ஓகே ஓகே, அப்போ நான் வந்து கையெழுத்து போட்டால் நீங்கள் அனுப்புவீங்களா? ஆ சரி ஓகே, நான் இப்போ உடனே வரேன். ஆ ஆ பூட்டிட்டீங்களா? அப்போ என் தங்கச்சி காசு? ஓகே ஓகே, நான் திங்கக்கெலாம் வந்து கையெழுத்து போட்டால் அனுப்புவீங்களா? சரி நான் திங்கக்கெலாம் வரேன். ஓகே பாய். நான் சொன்னேன் அவங்கள இந்த கடைசி மட்டும் அந்த காசு அனுப்ப மாட்டாங்க. 2 மணிக்கு யாராவது கடையை மூடுவானா? அவங்களுக்கு முன்ன பற்றி விளங்கி போச்சு. நீமாதான் நம்புகிறேன். இல்லை இன்றைக்கு பள்ளிக்கிழமை,
அநேகமாக கடையில் அரை நாள் தான் திறந்துருப்பாங்க. திங்கக்கிழமை அவங்க கண்டிப்பாக காசு அனுப்புவாங்க. அதுவும் இது கனடா, என்ன ஒருத்தராலையும் மாற்ற முடியாது. உண்மையிலே நீ இதை நம்புறியா? இப்போ போன கிழமை பேப்பரில் வந்த சுத்தமாத்துவல் பற்றின செய்திகளை எல்லாம் என்ன மாதிரி? இவங்களோட பிழைப்பெல்லாம் முன்னமாக என்ன வலசுகளை சுற்றுலாம் ஓடுது. அந்த அந்த காசு கடைசி மட்டும் தங்கச்சி போய் சேராது. பேசாமல் உண்ட பிரச்சனையை பெற எலும்பு எலும்பி கதறியில் இருக்கு. மாட்டேன், தங்கச்சிக்கு அந்த காசு முக்கியம். என்னோட கூட பிறந்தவளுக்கு நான் இதுவரைக்கும் எதுவுமே செய்யலை. முதலும் கடைசியுமா இதை நான் செய்தே ஆகணும். அதுக்கு நான் திங்கக்கிழமை வரைக்கும் உயிரோடு இருந்தேன். நான் அப்போ தண்ணி அடிப்போம். அம்மா இருந்திருந்தா நீ இதையா சாப்பிட்ருப்ப? நான் இருக்க அம்மாண்ட மீன் கறி. குமாரை பாத்தியா? உனக்கு புறக கனடாக்கு வந்தவன் தாயை ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு மாங்கத்தில் ஒரு பெரிய ஒரு வீடு வேண்டி வார மாதம் கல்யாணம் பண்ணி ஊருக்கு போகிறான். நீயும் அம்மாவை அனாதையாக விட்டுட்ட. கடைசி காலத்தில் உதவியும் இல்லாமல் சாப்பாடு மருந்து வித்திர இல்லாமல் ஒரு அனாதையை விட அழுந்தி செத்த. நீங்கள் ஸ்பான்சர் பண்ணி கூப்பிட்டு இருந்தீங்கடா, இப்போ அவன் உயிரோடு இருந்திருப்ப. ரெண்டு பேரையும் விட்டுட்டு அப்பா தற்கொலை செய்துட்ட, அம்மா தனியா விட்டுட்டு செத்த. ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டிருப்பது. அப்ப சாப்பிட்ட நாளை விட பட்டினி இருந்த நாள் தான் கூட. தண்ணி ஒருத்து உங்களை வளர்த்த, அது மட்டுமா செய்தவா? உள்ள எல்லாத்தையும் வித்து இந்த நாட்டுக்கு உங்களை அனுப்பி விட்ட. தனக்கு ஒரு விடிவு வேணும் என்று எண்ணி இருந்திருப்ப. கடவுளும் இந்த அப்பாவும் மாத்தி ஒரே பெய் நோவா இருக்கு.
பெண் முதுவர பயங்கரமான ஒரு ரெண்டு சைனுள்ள போடு. எனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு.